கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 24 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு மறுபடியும் கம்பெனிக்கு கிளம்புறாரு. அப்போ ஆனந்த் கார்த்தியை தடுக்கிறாரு. அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க, ஆனந்த் என்னாச்சு, கார்த்தி ஒர்க்குக்கு கிளம்புறான், எதுக்கு நீ தடுக்கிற அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேட்குறாங்க, என்ன ஆனந்த், அடுத்து ஏதாவது ரூல்ஸ் போட போறியா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி இப்போ ஆல்ரெடி வேலை பார்க்குற கம்பெனியில் அவனுக்கு எல்லாரையுமே தெரியுது, அதனால கார்த்தி ஈஸியாக வேலை பார்த்துறான், அங்கே உள்ளவங்க கார்த்திக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறாங்க, இதனால் கார்த்தி எந்த வேலையும் பார்க்காம நாசுக்காக அவன் கம்பெனிலேருந்து வந்துடுறான், கார்த்திக்கு யாருமே தெரியாத ஒரு கம்பெனியில் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, ஆனந்த் இதெல்லாம் ரொம்ப ஓவர், கார்த்தி தான் நல்லா தானே வேலை பார்க்குறான் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இல்லைம்மா அவன் நல்லா வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, கார்த்தி நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரிண்ணா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த இடத்துல நான் வேலை பார்க்கலை, நான் எங்கே வேலை பார்க்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நான் சொல்கிற கம்பெனிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட பேரை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஆனந்த் அது ரொம்ப கஷ்டமான கம்பெனிப்பா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான கம்பெனியில் தானே நானும் வேலை பார்த்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நான் எல்லாத்தையும் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒர்க்குக்கு கிளம்புறாரு. அருணும் ஆனந்தும் சேர்ந்து ஏற்கனவே கார்த்தி புதுசாக போக போகிற கம்பெனிக்கு போயிட்டாங்க. அங்கே போனதோட நிறைய கம்பெனி தொழிலாளர்கள் எல்லாருமே கையில் மாலையோடு வராங்க. அப்போ ஆனந்த் நினைக்கிறாரு, அவருக்கு தான் அந்த மாலையெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு. அப்போ அவங்க நேராக ஆனந்தை அப்படியே டைவர்ட் பண்ணிவிட்டு நேராக கார்த்திக்கு கொண்டு போய் அந்த மாலையை போடுறாங்க. இதை பார்த்துட்டு ஆனந்த் செம ஷாக் ஆகுறாரு. அப்போ அருண் கேட்குறாரு, மறுபடியும் கார்த்தி தான் சிக்ஸ் அடிச்சிருக்கான் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இந்த கார்த்திக்கு எப்படி இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு மாலை போட்டு கம்பெனிக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு அங்கே உள்ளவங்கக்கிட்ட, எப்படி கார்த்தியை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எப்படி சார் தெரியாமல் இருக்கும், நாங்கள் தீபாவளி பொங்கல் அப்படின்னு போனஸ் கிடச்சி சந்தோஷமாக இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே கார்த்தி தம்பி தான். எப்போவுமே கார்த்திக் தம்பி எங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுத்துருவார். அவர் கையாலேயே எங்களுக்கு பட்டாடைகள், வெடிகள், அப்புறம் பொங்கு ஜாமா எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க, எப்படி அவரை மறக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு ஆனந்த், நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக கார்த்தி தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, விட மாட்டேன், இந்த சொத்து எனக்கு தான் வேணும், நான் கார்த்தியை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கோபமாக வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ஆனந்த்கிட்ட ரியா கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு, கார்த்தியும் இப்போ வருவார் அப்புறம் வருவார் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் சவாலில் தோற்று போய் வீட்டுக்கு வந்த மாதிரியே இல்லை, நீங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, நான் நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி சாதாரண ஆள் கிடையாது, அவன் எந்த சவாலாக இருந்தாலும் ஈஸியாக ஜெயிச்சிட்றான் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன்னு கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்படியெல்லாம் பண்ணால் கார்த்தி ஈஸியாக ஜெயிச்சிருவார், நம்மளாம் அவருக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் கேட்குறாரு, அதுக்கு என்ன ரியா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஆனந்துக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, இதனால் கார்த்தியோட உயிருக்கு ஆபத்து வராதில்ல அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக கார்த்தி ஈஸியாக வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை ஆனந்த் ஒர்க்குக்கு கிளம்புறாரு, கார்த்தியும் ஒர்க்குக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் நம்ம அபிராமி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக தீபா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு இந்த வீட்டில் நீ தானே மூத்த மருமக மாதிரி இருக்க, அதனால் என்னை கிச்சனுக்கு போகக்கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் நான்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம அபிராமி வந்துட்டு கிச்சனை விட்டு வெளியில் வராங்க. அப்போ அந்த ரியா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது அபிராமியை கீழே விழ வைக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அபிராமி யூஸ் பண்ணுற பாத்ரூமுக்கு போயிட்டு அங்கே டைல்ஸில் நிறையா எண்ணெய்களை ஊற்றி வச்சிட்றாங்க. நம்ம அபிராமி நேராக
ரெஸ்ட் ரூம் போகும்பொழுது டக்குன்னு அந்த பாத்ரூமில் வலிக்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம தீபா. தீபா ஓடி வந்து அத்தை கதவை திறங்க அப்படின்னு சொல்ல அபிராமி தட்டு தடுமாறி கதவை திறக்கிறாங்க. அப்போ அபிராமிக்கு காலில் வந்து செமையாக பலத்தை அடிபட்டுருக்கு. இதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம தீபா. தீபா வந்துட்டு நேராக அபிராமியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காரு. அப்போ நம்ம கார்த்தியும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம தீபா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம கார்த்தி கேட்குறாரு, தீபா என்னாச்சு அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. அப்போ நம்ம தீபா பதட்டமாக, கார்த்திக் சார் அட்டைக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி நேராக ஆனந்திக்கிட்ட போயிட்டு அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்களாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, வீட்டுக்கா? வீட்டுக்கு நான் மட்டும்தான் போக முடியும். நீ இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற, நீ லீவே போடாமல் வேலை பார்க்குறன்னு சொன்னேன். ஒரு வேளை நீ லீவ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்து இந்த சவாலில் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி கோவப்படுறாரு, அண்ணா அம்மாவுக்கும் முடியலைன்னு சொல்கிறேன், ஆனால் நீ எனக்கு என்னை இப்படி பழிவாங்குறிய அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதே மாதிரி எல்லா சுச்சுவேஷனையும் நான் கடந்து வந்திருக்கேன். நான் ஒர்க் பண்ணும் பொழுது கூட அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க, அப்போ கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னால் அங்கே போகவே முடியலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் முடித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கார்த்தி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அபிராமியை பார்த்துட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் லீவு கேட்டேன் ஆனந்த் கொடுக்கலை அப்படின்னு. அப்போ அபிராமி ஆனந்தை முறைக்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இவன் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான், இவன் ஒன்றும் முதலாளி கிடையாது, எப்போ கேட்டாலும் லீவு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக்கு ஒரு சின்ன டவுட்டு. கார்த்தி நீ தீபாட்டை கேட்குறாங்க, அம்மா விழுந்த பாத்ரூம் எது அப்படின்னு. அப்போ தீபா அழைச்சிட்டு கொண்டு போய் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரே ஆயிலாக இருக்குது. அப்போ நம்ம கார்த்தி தீபாட்டை கேட்குறாங்க, இந்த இடத்துல சமைக்கிற ஆயிலை யார் கொட்டினது அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, அதான் சார் தெரியல அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு, யாரோ வேணுக்கு முன்னே தான் அம்மா கீழே உழுவுறதுக்கு பாத்ரூம்குள்ளே எண்ணெயை ஊற்றி வச்சுருக்காங்க, யாருன்னு உண்மையை ஒத்துக்கோங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, எப்படி இவன் உண்மையை கண்டுபிடிச்சான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா ரியாவை முறைக்க, அப்போ ரியா ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் தான் அது அபிராமி கீழே விழுகட்டும்னு பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு கார்த்தியை பற்றி இன்னும் தெரியல, நீ கார்த்திக்கு குடைச்சல் கொடுத்தீன்னா கண்டிப்பாக கார்த்தி உன்னை இந்த வீட்டை விட்டு ஈஸியாக துரத்தி அடிச்சிருவான், அது தெரியாமல் நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, வீட்டில் யாருமே எதுவுமே சொல்லலைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணி வர சொல்ல சரவணன் நேராக வந்து கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கீழே விழுவனம்னு யாரோ வேணுக்கு முன்னே பாத்ரூமில் ஆயில் கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன், இங்கே வீட்டுக்கு புதுசாக வந்தவங்க மேலே தான் எனக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பார்க்க, அப்போ ரியா பயப்படுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் ரியா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் ரியாவை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி தேவையில்லாமல் நீ ரியா மேலே பழி போடுற அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆமாம் என் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு, ரியா அத்தையோட பாத்ரூம்க்கு உள்ளே போனதை நான் பார்த்தேன், கையில் ஆயில் வச்சுருந்தா என்ன தான் கண்டிப்பாக அத்தை விழுந்ததுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சாட்சி கிடைச்சதோட ரியாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க.